ஏதாவது குழப்பம் வராதா ஏதாவது பலவீனப்படாதா அதுல ஏதாவது வந்து நம்ம அரசியல் செய்யலாமா ஏன்னா மக்கள்கிட்ட போய் உங்களுடைய எதிர்கட்சிகள் சாதனையை சொல்வதற்கு எதுவுமே கையில் இல்லை சோம்பேறி இப்போ நான் தெளிவாக வந்து எங்கள் மாண்புமிகு துணை ஒருங்கிணைப்பாளர் கேபி முனுசாமி அவர்கள் இதை பேசி இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா இதுக்கு வந்து மறுபடி விவாதமே தேவையில்லை பொது வெளியில் ஊடகத்தில் உதயகுமாரும் வெங்கடேஷ் பாபும் விஎஸ் பாபும் எடுக்கிற முடிவாக இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1.5 கோடி தொண்டர்கள் தெளிவாக இருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாசமுக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருடைய வழிகாட்டுதலோடு மூத்த அமைச்சர்களாக இருக்கிற அண்ணன் சிவி சண்முகம் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் தங்கமணி அண்ணன் ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கடுமையான உழைப்பின் காரணமாக ஒரு நாள் பிழைக்குமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று விவாதித்த இந்த நாட்டில் இன்றைக்கு வலிமையுள்ள அரசு நிலையான அரசு உறுதியான அரசு மக்கள் நம்பிக்கை பெற்ற அரசு மீண்டும் மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் சாதனை 2021 வெற்றி பெறுகிற அம்மாவின் அரசு என்கிற ஒரு நிலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாசமுக அண்ணன் சாமானிய முதலமைச்சராக சரித்திரம் படைக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அவருக்கு துணையாக நம்முடைய தென்பாண்டி சிங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சாதிச்சிருக்கிறாங்க இதில் என்ன குழப்பம் ஒரு குழப்பமும் இல்லை ஏதாவது குழப்பம் வராதா ஏதாவது பலவீனப்படாதா அதில் ஏதாவது வந்து நம்ம அரசியல் செய்யலாமா ஏன்னா மக்கள்கிட்ட போய் உங்களுடைய எதிர்கட்சிகள் சாதனையை சொல்வதற்கு எதுவுமே கையில் இல்லை